Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. இந்தியாவின் தேசிய மொழி இந்தி அல்ல என்ற தென்னிந்தியர்கள் முன்னெடுத்துள்ள பிரச்சாரம் இணைய உலகை கலக்கி வருகிறது. இசையமைப்பாளர்கள் ஏ ஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, நடிகர்கள் கிச்சா சுதீப், சிரஞ்சீவி முதலானோர் வெளிப்படையாகவே இந்தி திணிப்பு குறித்தும் இந்திய திரைப்படத்துறையில் ஹிந்தி படங்களுக்கு அளிக்கப்படும் முன்னுரிமை குறித்தும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர். அஜய் தேவ்கன், கங்கனா ரனாவத் போன்ற பாலிவுட் பிரபலங்களும் ஹிந்தி மொழியை தேசிய மொழி என கூறி தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர். ரோஜா திரைப்படம் மூலம் திரைத்துறையில் தனி முத்திரை பதித்த நடிகை மதுபாலா இந்த விவகாரம் தொடர்பாக ப்ரூட் நிறுவனத்திற்கு பேட்டி அளித்துள்ளார். எனது தனிப்பட்ட அனுபவங்கள் ரோஜா திரைப்படத்தின் மூலமாக நிகழ்ந்தன. தமிழில் ரோஜா திரைப்படம் வெளியான போது வெற்றி படமாக மாறியது. அதே போல ஹிந்தி மொழியில் வெளியான போது தேசிய அளவில் வெற்றி படமாகவும் ரோஜா இருந்தது. ஷாருக் கான் திரைப்படங்களை யாரும் டப்பிங் கேட்பதில்லை. ஷாருக் கான் படத்தை ஷாருக் கான் படமாகவே மக்கள் பார்க்கிறார்கள். மேலும் தென்னிந்தியாவின் முக்கிய நகரங்களான சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் ஆகியவற்றில் ஹிந்தி திரைப்படங்கள் பெரிதும் விரும்பி பார்க்கப்படுகின்றன. பிற பகுதிகளில் ஹிந்தி திரைப்படங்கள் வரவேற்பு குறைவு. மக்களுக்கு மொழி தெரியாததால் இவ்வாறு இருந்தாலும் அதே மக்கள் தங்கள் மொழியில் வெளியாகும் திரைப்படங்களை ரசித்து பார்க்கிறார்கள். பல்வேறு கலை திரைப்படங்கள் தென்னிந்திய மொழிகளில் வெளியாகின்றன. நாம் அதை பார்த்ததே இல்லை. தற்போது மலையாள திரைப்படங்களை சப்டைட்டில் உதவியோடு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக துல்கர் சல்மான் சிறப்பான திரைப்படங்களில் நடிக்கிறார் என்பதை நாம் பெருமையாக பார்க்கிறோம். எனவே இது சண்டையிடுவதற்கான நேரம் அல்ல. அனைவரும் தங்கள் மாநிலங்களில் இருந்து வெளியே வந்து பெரிய அளவிலான மக்களுக்கு தங்கள் திரைப்படங்களை காண்பிக்கின்றனர். இது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று என்று கூறியுள்ளார். தொடர்ந்து மதுபாலா, தென்னிந்தியாவில் அரசு இந்தி மொழியை கடுமையாக எதிர்த்துள்ளன. சில ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளிகளில் இந்தி கற்றுத்தரவில்லை என பிரச்சனைகள் எழுந்தன. ஆனால் இந்த பிரச்சனைகளால் இந்தியர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? நம்மை வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் என அழைக்கிறோம். ஆனால் நாம் இந்தியர்கள். உங்கள் மொழிகளில் ஒன்றை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு என்ன பயன் அளித்தது? இந்த விவகாரத்தில் எதையும் அறியாதவள் நான். இந்தி ஏன் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது நம் வரலாறு. நீங்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இந்தி மொழி புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பாதிக்கப்படுவது யார்? யாருடைய குறை அது? ஹிந்தி தெரியாதவர்களின் குறை அது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர், சில நேரம் சிலர் ஹிந்தி மொழியை நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறுகிறார்கள். ஹிந்தி மொழியை பிறரின் தொண்டைகளில் திணிப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மொழி வாரியான இந்த விவாதம் எனக்கு கவலை அளிக்கிறது. அனைத்து மொழி திரைப்படங்களையும் ஹிந்தி மொழியில் டப் செய்து ஒளிபரப்பும் தொலைக்காட்சி சேனல்களை நாம் கண்டிருக்கிறோம். அதை நாம் அனைவருமே விரும்பி பார்க்கிறோம். அப்படி இருக்கும் போது இந்த விவாதம் ஏன் எழ வேண்டும்? சமீபத்தில் வெற்றி பெற்ற பாகுபலி, RRR முதலான திரைப்படங்களின் காரணமாக இந்த விவாதம் எழுந்திருக்கலாம். ஹிந்தி இந்தியாவின் ஆட்சி மொழிக்குள் ஒன்று. ஆங்கிலமும் அதனுடன் பல்வேறு மொழிகளும் இந்தியாவின் ஆட்சி மொழிகளின் கீழ் வருகின்றன. ஒரு மொழியின் பயன் என்பது அதனை புரிந்து கொண்டு பெருவாரியான மக்களிடையே கருத்தை கூறுவதாகும். இந்தியை பல்வேறு தரப்பு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அரசு மக்களிடம் இந்தி மொழியை பயன்படுத்தி மக்களை பிரிக்கும் வேலையை செய்யக்கூடாது. ஹிந்தி தேசிய மொழி என்று கூறுவது தவறு. அது அதிகாரப்பூர்வமான மொழிகளில் ஒன்று. இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy.